டிக்ளேர் ஆகிடு, அதாவது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அது எப்படி செக் பண்ணி, அதாவது உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லைங்கிறத எப்படி பார்க்குறதா இந்த வீடியோ வேறு பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேக்கு வாங்க, ஓகேவா? சரி, நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி தரேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கூகுள் கூகுள் போய்க்குவோங்க, உங்கள் இதில் இருக்கக்கூடிய கூகுள் போய்க்குவோங்க. அதில் கோஸ்ட் கார்டுன்னு சாதாவே அடிங்க, ஓகேவா? கோஸ்ட் கார்டு, கோஸ்ட் கார்டு நீங்கள் டைப் பண்ணிக்குவாங்க, ஓகேவா? கோஸ்ட் கார்டு டைப் பண்ண அப்புறம் இதில் இருக்கும், ஓகேவா? ஜாயின் கோஸ்ட் கார்டு சி டாக்இன், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? இதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சைடில் 3 dots இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டிக் பண்ணி விடுங்க, ஓகே? அப்போ இப்படிங்கிற ஒரு மிக நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பேஜ் வந்து ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஐசிஜி ரிசல்ட் ஃபார் சிடிபி 1/2000 பேட்சஸ் டிக்ளேர், அதை கிளிக் ஹியர் பண்ணுங்கள், ஓகேவா? கிளிக் ஹியர் பண்ணிவிட்டால் இங்கே டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது அப்படியும் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை, இது ரிசல்ட் கிடையாது, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான், ஓகேவா? அதை கிளிக் பண்ண அப்புறம் இது டவுன்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் இதில் கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட் ஃபார் ஐசிஜி சிடிபி ரிசல்ட்டுங்கிற 1/2000 அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட், அதாவது இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ, அதாவது இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன, அதாவது இதில் வந்து இந்த மெயில் ஐடி எனக்கு கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன், ஓகேவா? அப்புறம் இதனுடைய என்டர் த கேப்சா கொடுங்க, ஓகேவா? கேப்சா கொடுக்கும்போது த்ரீ அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் கொடுக்கணும், 3 then CR, ஓகேவா? இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, இல்லை ஏதோ எரர் காட்டுது, சர்வர் பிஸியாக, ஒன்ஸ் மோர் கூட ட்ரை பண்ணுவோம். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, J small J caps D caps D X, ஓகேவா? லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்களா? இப்போ என்னென்னா உங்களோட கேண்டிடேட் நேமு எல்லாமே கிளியராக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணிட்டோம்னா டெஸ்க்டாப் சைக்கிங்கிற ஆப்ஷனை ஒரு கோட கிளிக் பண்ணுங்கள். அப்போது இதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப கிளியராக காட்டும், ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்து கிளியராக காட்டும். நீங்கள் என்னென்ன ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் மார்க்கு, அதாவது செக்ஷன் ஒன் வந்து 30 mark பாசிங் மார்க்கணும், இந்த பையன் வந்து 29 mark எடுத்திருக்கான். தென் வந்து செக்ஷன் 2 வந்து 20 mark எடுக்கணும், இவன் 9 mark எடுத்திருக்கான், ஓகேவா? சரி, இந்த மாதிரி தான் இருக்குது. டோட்டலாக இவன் 38 mark, இவன் என்னவா எடுத்துருக்கான், ரிசல்ட் என்ன அப்படின்னா நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்டேஜ் 2. ஒருவேளை நீங்கள் இதில் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து இவன் ஓபிசி கேட்டகிரியில் வரக்கூடியவனாக இருக்கான், ஓகேவா? ஜிடி அட்டன் பண்ணியிருந்தான். இப்போ நீங்கள் வந்து பாஸ் ஆயிருந்தேன் அப்படின்னா இல்லை எலிஜிபிள் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் ஸ்டேஜ் 2 வந்துருக்கும், ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து, இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? பை.